எங்கள் முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனை பேரில் மக்கள் பணியை மகசின் பணி என்ற வகையிலே எங்கள் அமைச்சர் திரு பி கே சேகர் பாபு அவர்களும், மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் முறையிலும் தொடர்ந்து துறைமுக பகுதியிலே மக்களுக்கு தேவையான பணிகளை செய்து வருகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்றால் உட்கட்டமைப்பு அமைப்புகள், பள்ளிகள் மற்றும் மக்களுக்கு தேவையான அனைத்தையுமே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தும் பெறுகிறோம். இன்று மண்டலம் 5 துறைமுக சட்டமன்றத்துக்கு உட்பட்ட வார்டு 59 எல்லீஸ்புரத்தில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1,62,00,000 செலவிலே இன்று ஒரு பள்ளி 6 வகுப்பறை உள்ள பள்ளியை இன்று நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். பார்த்தீங்கன்றால் குறிப்பாக இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு கல்வி அறிவினை பரப்பிவிட வேண்டும். கல்வி ஒன்றே மக்களை முன்னேற்றும் என்ற திராவிட மாடல் நிலைப்பாட்டிலே இதை நாங்கள் செய்து வருகிறோம். இதனால் இங்கிருக்கின்ற மக்கள் பெரும் அளவிலே பயன்பெறுவார்கள். இதே பார்த்தால் தேர்தலுக்கு முன்பு இந்த பள்ளிக்கு பின்னாடி உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுமார் 62,00,000 நாங்கள் திறந்து வைத்தோம். தொடர்ந்து துறைமுக பகுதியிலே ஆக்கப்பூர்வமான பணிகளை எங்கள் அமைச்சர் தலைமையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்து சொல்லுங்க. கடந்த 5 ஆண்டுகள் பார்த்தீர்கள், இந்தியாவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டிலிருந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் சிறந்த முறையில் சேவை செய்தார்கள். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தும், பிரதமர் மோடியை எதிர்த்தும், அமித்ஷா எதிர்த்தும் தைரியமாக குரல் கொடுக்கவர் யார் என்றால் அது திமுகவிடம் மட்டுமே. இதைதான் தொடர்ந்து வந்து எங்கள் முதல்வர் இது வலியுறுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்றார்களே இந்த பாஜக அரசு இன்றைய செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல கோரிக்கைகளை விற்றோம், அவர்கள் இல்லை. இதையெல்லாம் நாங்கள் நாடாளுமன்றத்தை எழுப்பி சரியான முறையில் தீர்வுகள் காண்போம். கர்நாடகா கூட காவிரி தொடர்பான பிரச்சனை இன்னொரு முடிவு பெறாமல் கடந்துகொண்டிருக்கிற சூழலில் சோமண்ணா ஜல்சக்தித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது ஒருதலை பட்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல, ஸோ திமுக எம்பிக்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? கண்டிப்பாக பார்த்தீர்கள், தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு வருகின்ற அளவுக்கு யாரையும் செயல்பட்டால் அதை எதிர்த்து அதை சரி செய்கிறதா எங்கள் இப்போது வேலை. மேகதாது அணை பிரச்சனை கூட இன்னும் நிலுவையில் தான் இருக்கும், முழுமையாக அதை பின் வாங்கல அந்த முடிவு. இல்லை, எனக்கு ஜல்சக்தி துறையை கர்நாடக சார்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதகமான நிலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதாவது அவருக்கு அமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக செயல்படுகிறது சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அவர் நினைத்ததை அவர்கள் செய்துவிட முடியாது. எதுவாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் நினைத்தவும் செய்தும் செய்ய முடியாது, அவர் செய்வதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து பார்த்தீர்கள், எங்கள் தலைவர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து நீட் தேவையில்லை என்று சொல்லியிருக்கார்கள். அப்போது இதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, பிற மாநிலங்களில் இந்த குரல் ஒலிக்கவில்லை என்ற கருத்து பரப்பி அதோ பொய் பிரச்சாரத்தை பாஜக செய்து வந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதிகமான தற்கொலைகள் தமிழ்நாட்டை விட அதிகமான தற்கொலை பார்த்தீர்கள், ராஜஸ்தான் மாநிலத்திலே அங்கே இருக்கின்ற மாநில அதிகமாக கிட்டத்தட்ட 27 தற்கொலைகள் நீட்டினால் நடந்திருக்கிறது. இது நீட் இப்போது ஒரு தேசிய பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு இருக்கிற போது இங்கே வந்து நீட் தேர்வு ஒழுங்கான முறையில் நடக்கிறது, இந்த குளறுபடி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்கள் சென்று விட்டால் அங்கே முழுவதும் காப்பி அடிப்பதும் பெற்றோர்களே உள்ளே வந்து செய்வதுமாக பழைய பல கோல்மால்கள் நடப்பதை வீடியோ காட்சிகளை பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் இதனால் பல பேர் இந்த பிரச்சனை எழுப்பிறோம். ஆனால் இன்று பார்த்து நடைபெற்ற நீட் தேர்வு ஜூன் 14 தான் அந்த ரிசல்ட் வர வேண்டும். ஆனால் தேர்தலிலே ரிசல்ட்டை விட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்றால் 1000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. பல குளறுபடிகள் பண்ணிருக்காங்க. அது இங்கே வட மாநிலத்தில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க். அது பண்ணி இன்றைக்கி வந்து நீட்டில் வந்து மிகப்பெரிய கோளாறு இருக்குது. இதனால் மருத்துவ படிக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் என்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை என்னென்றால் நகர்ப்புற மாணவர்கள் மட்டுமே நீட்டில் தேர்வு செய்கிறார்கள்.
கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் நீட்டில் தேர்வு ஆகவில்லை. அதில் என்னாகிறதுனால் நாளை வருகின்ற மருத்துவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்கள் தான் வருவார்கள். கிராமப்புறத்திலிருந்து யாரும் வராத நிலையிலே எவருமே கிராமத்துக்கு போய் வேலை செய்கின்ற வாய்ப்புக்கு இப்போ போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா கிராமப்புறங்களிலே மருத்துவர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இந்த குளறுபடிகள் எல்லாம் தீர்க்க வேண்டுமென்றால் பழையபடி எவ்வாறு நீட் இல்லாமல் மக்கள் மாணவர்கள் மருத்துவம் செய்தார்களோ அதை வர வேண்டும். அதற்காக தொடர்ந்து நாங்கள் கொடுக்க வரும். முன்னாடி வரைக்கும் மற்ற தமிழ்நாடு மட்டும்தான் பெரிய அளவில் எதிர்த்து, இப்போ அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க மகாராஷ்டிரா அரசுமே அதுக்கு வந்து முதல் பாதிப்பு வந்து இது தமிழ்நாட்டுக்குட்பட்டது, இது குறுகிய வட்டம் என்று சொல்லி நம்மளை ஒதுக்கி பார்க்காத ஒரு பொய் பிரச்சாரத்தை பாஜக முன்வைத்தது. ஆனால் இது குறுகிய வட்டம் இல்லை, இது நாடளாவிய வட்டம். இந்தியாவில் உள்ள அனைவரும் இதால் பாதிக்கப்படுகிறார் என்ற உணர்வு போதப்படுகிறது. இது தேவையில்லை என்ற கருத்து இந்தியா முழுவதும் ஒருதலை கருத்தாக இருக்கிறது. ஏன் ராகுல் காந்தியே பார்த்தீங்கன்றால் இது தேவையில்லை சொல்கிறார். அப்போ தான் இது வந்து இந்த பிரச்சார இது உண்மை என்ன, இந்த நீட் வந்து நீட்டினால் குளறுபடிகள் என்ன என்பதை அனைவரும் உணர்கிறார்கள். இடுப்பு வலிப்பதான் ஆரம்பித்திருக்கு, விரைவில் வந்து பிரசவம் ஆகிடும், அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படும். இந்த முறையாவது அடக்கமாக அமைதியாக மரியாதையுடன் செயல்படுவார், மக்கள் நலனுக்காக செயல்படுவார். இது நல்ல கேள்வி. இந்த மாதிரி கேள்விகளை ஆர்எஸ்எஸ் தரப்பில் வரும்போது நாங்கள் வரவேற்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்றால் மத்திய சென்னையில் வந்து தொடர்ந்து நாங்கள் அது அமைச்சர் தலைமையிலே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இப்போது போக்குவரத்து பிரச்சனை. ஏன்னா மத்திய சென்னையில் இருக்க மக்களுக்கு நாங்கள் மத்திய சென்னை மக்களால் பிரச்சனை இல்லை, வட சென்னையும் தென் சென்னையில் இருக்க மக்கள் குறுக்கே போகும்போது மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அதை நாங்கள் முதலமைச்சர் எடுத்து கூறினோம். தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு குழு அமைத்து அது குழு பார்த்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அண்ணா சாலையை சிக்னலில் உள்ள அண்ணா சாலையை ஆக்கினார்கள். அதே போல் தொடர்ந்து பல சாலைகளில் மேம்பாலம் கட்டுவது, அதேபோல் பறக்கும் சாலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவள் அந்த பறக்கும் சாலை திட்டம் ஆரம்பித்தால் பெரிய அளவிலே போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று எதிர்பார்க்கிறோம்.